ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஏ பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பல செய்திகள் பார்க்க போறோம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஹமாஸ் வெற்றி பெறுதுன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் ஐடிஎஃப் வெற்றி பெறுதுன்னு சொல்றாங்க இதுல யாரு பொய் சொல்றாங்க நீங்களே பாருங்க அது மட்டுமல்ல காசா ஈஜிப்ட் எல்லையில் இருக்கக்கூடிய பிலடெல்பியா காரிடாரை இஸ்ரேல் மொத்தமாக மிலிட்டரைசேஷன் பண்ணுது ஆனா ஈஜிப்ட் ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்னா இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தம் அல்லது ரகசிய டீல்ஸ் என்ன என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானின் தற்போதைய பிரைம் மினிஸ்டர் முந்தைய பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேருமே இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொன்னது பெரிய விஷயம் கிடையாது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கணும் காமெடியை தான் நீங்களே பாருங்கள் ரீசி டெரர் அட்டாக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசி மாவட்டத்துக்கு இந்தியாவின் என்ஐஏ மற்றும் மிலிட்டரி எல்லாமே குவிக்கப்பட்டு விட்டது அதற்கான காரணம் யாரு எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தற்போதைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி காசா போரில் பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் ஹமாஸ் வெற்றி பெறுதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஐடிஎஃப் வெற்றி பெறுதுன்னு சொல்கிறாங்க இதில் யார் பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை அதிகமான ஊடகங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் உண்மையிலேயே வெற்றி யாருக்கு கிடைக்குது எதுவுமே அப்படி கிடையாது யாருமே போய் சொல்லலை எல்லாருமே அவங்களோட பார்வையில் அவங்களோட ஆங்கிளில் இருந்து இதை நீங்க பார்க்குறீங்க மற்றவங்களும் பார்க்கறாங்க என்னன்னு நீங்க பார்க்கணும் இப்போ அடிப்படையாக பார்த்தா இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்போட சக்தியை மொத்தமாக குறைக்க முயற்சி செய்யுது அவர்களோட பார்வையில் முழு வெற்றினா ஹமாஸை முற்றிலுமாக அழித்து அவர்களோட இராணுவ சக்தியை மொத்தமாக உடைத்து அதாவது அவர்கள் தீவிரவாத தாக்குதல் செய்ய முடியாத செய்யாத முறையில் செய்துவிட்டால் அதுதான் இஸ்ரேலுக்கு வெற்றி ஆனா அது முழுசாக முடியாத விஷயமாக இருந்தாலும் பெரும்பாலான ஹமாஸை அழிச்சிட்டா கூட அதையும் அவங்க வெற்றியா தான் பார்ப்பாங்க பாக்குறாங்க ஆனா இதுல இஸ்ரேலுக்கு ஹையர் லெவல் கோல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்செக்டிவ் எதுன்னா தன்னோட குடிமக்களை பாதுகாப்பு அதுக்கு தன்னுடைய பார்டர்ல எந்த த்ரெட்டுமே இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல மற்ற அரா மற்றும் ரோக் நாடுகளுக்கு உங்களுக்கு உயிர் மேலே ஆசை மரியாதை அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வராதிங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் என்பது தான் இஸ்ரேலின் கோல் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் இதில் இஸ்ரேல் அந்த ஹையர் லெவல் கோலில் தற்போது கண்டிப்பாக வெற்றி பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே இருக்குது ஹமாஸை முழுசாக அழிக்க முடியாமல் இருந்தாலும் அவர்களை பெரும்பாலும் அழிச்சிட்டு அவர்களது இராணுவ சக்தியை மொத்தமாக காலி செய்து விட்டார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் ஹமாஸ் என்ன பண்ணுது த கோல் இஸ் நாட் மிரர் ஆஃப் த இஸ்ரேலி கோல் ஹமாஸின் நோக்கம் இஸ்ரேலை எதிர்த்தால் மட்டுமே போதுமானது ஹமாஸுக்கு தன்னோட குடிமக்களை பாதுகாக்கிற ஆர்வம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இல்லை ஹமாஸின் கோல் இஸ்ரேலை அழிச்சு ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் இன் பாலஸ்தீன் சுட்கம் பாலஸ்தீனில் ஒரு இஸ்லாம அரசை அமைக்கல் அதாவது முழு இஸ்ரேலையும் சேர்த்து ஹமாஸ் பார்வையில அவர்கள் எதையும் தியாகம் செய்யலாம் யாரையும் தியாகம் செய்யலாம் பொதுமக்கள் மோதல்களில் இறந்தால் அவங்க ஒரு பெரிய தெய்வீக காரணத்துக்காக இறந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கடவுளுக்காக இறந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அதையும் ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க கொண்டாடுவாங்க இந்த பார்வை இந்த ஆங்கிள் வேறுபாடு காரணமாக ஹமாஸ் அவர்களும் வெற்றி பெற்று விட்டதாக உலகம் முழுவதுமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மை இன்க்ளூடிங் இந்தியா ஏன்னா அவர்களின் பொதுமக்கள் பல ஆயிரக்கணக்கில் அதை விட அதிகமாக இருந்தாலும் ஹமாஸ் இதுவரை வெற்றி பெற்றோம் அப்படின்னு நினைக்குது ஏன்னா அந்த இறப்பை காரணம் காட்டி உலக மேடையில் இஸ்ரேலை மோசமாக காட்ட முடிகிறது அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிகிறது மிலிட்டரி லிஸ்ட் சேங்சன்ஸ் அப்படின்னு பல பனிஷ்மெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் அதுதான் சமாசுக்கு வெற்றி நீங்க சமீப வரலாற்றை கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த விஷயம் எவ்வளோ ஒரு பெரிய டைனாமிக்ஸ் அப்படின்னு எகிப்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த அமைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக இன்று பிலடெல்பியா காரிடாரில் அந்த மொத்த கால்வாய் மீது இஸ்ரேல் இராணுவம் சுற்றி வளைச்சிருக்கே அதையான் எகிப்து மற்ற அரபு நாடுகளும் இன்னும் கூட எதிர்க்கவில்லை தடுக்கவில்லை ஏன் சொல்லுங்க அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விசித்திரமான கேள்வியா இருக்குல்ல எகிப்து ஒரு சுயாட்சி கொண்ட அரபு நாடு மற்ற அரபு நாடுகள் போலவே எகிப்தும் மறைமுகமாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை அழித்து முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்கணும் அப்படின்னு ஆவலாக விரும்புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிக்ஸ் டே வார் எனப்படும் ஆறு நாள் போருக்கு பிறகு காசா பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருந்தப்ப இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க இந்த ஒரு டீல் அல்லது அக்ரிமெண்ட் காரணமாகத்தான் இஸ்ரேல் காசா எகிப்து எல்லையில் தனது இராணுவ கட்டுப்பாட்டை ஒரு எண்டுக்கு கொண்டு வர ஒப்புக்கொண்டது அப்போ இந்த பிலிடெல்பியா கால்வாய்னு காரிடார் என்று சொல்லப்படும் எல்லை கட்டுப்பாட்டை எகிப்திடம் விட்டுவிட்டது எனவே ரஃபா என்பது எகிப்து மற்றும் காசாவுக்கு இடையிலான முக்கிய ஒரு பாதையாக மாறியது அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராசிங் அப்படியே ஒரு இருபத்தி ஆறு வருடங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அரபு இஸ்ரேலி பீஸ் ப்ராசஸ் நடந்தது அரபு இஸ்ரேல் அமைதி அக்ரிமெண்ட் முறைப்படி இஸ்ரேல் முழு காசா பகுதியில் இருந்து விலகி காசாவை தனியாக விட்டது புதிய பாலஸ்தீன் ஆணையம் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி காசாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அதில் காசா சைடில் இருக்கக்கூடிய ரஃபா பார்டர் கிராசிங்கும் உண்டு அதே நேரத்தில் இஸ்ரேலும் எகிப்தும் பிலிடெல்பி அக்கார்டு என்ற ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்த இரண்டு நாடுகளும் ஆயுதங்கள் மற்றும் மற்ற சட்டவிரோத பொருட்கள் மக்களை சட்டவிரோதமாக கடத்துவது பார்டர் டெரரிசம் அப்படின்னு தடுக்கணும்னா அவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இரண்டு நாடுகளுமே சேர்த்து ஒன்றாக செய்ய ஒப்புக்கொண்டது இஸ்ரேல் ஈரான் நாட்டில் உள்ள எந்த ஆயுதங்களும் காசாவிற்கு எகிப்து வழியாக நுழைவதை தடுக்க நினைத்தது அதே போலவே எகிப்து காசாவில் உள்ள எந்த ராடிக்கல்ஸ் எகிப்துக்குள் நுழைவதை அனுமதிக்காது என்பதில் கவனமாக இருந்தது அதற்காகத்தான் அந்த புதிய பிலடெல்பி அக்கார்ட் ஒப்பந்தத்தில் இரண்டு நாடுகளுமே கையெழுத்து இதில் இஸ்ரேல் அரசின் நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னு நீங்களே பாருங்க ஆசோ அக்கார்ட்ஸ் முறைப்படி இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறும் போது காசா பாலஸ்தீனியன்ஸ் இவர்களோடு இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும் இஸ்ரேல் எதிர்பார்த்தது ஆனால் அதே நேரத்தில் அங்க ஒரு புதிய பவர் வேக்குவம் கிரியேட் ஆகி மத அடிப்படைவாதிகள் மொத்த காசாவையுமே எக்ஸ்பிளாய் பண்ணுவாங்க அழிப்பாங்க என்ற சந்தேகம் இஸ்ரேலுக்கு இருந்தது அவர்கள் யோசிச்ச மாதிரியே திடீர்னு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஹமாஸ் காசா பகுதியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியை வெளியேற்றி ஒரு ராணுவ மத அரசாக தன்னை நிறுவி யூதர்களை கொன்று இஸ்ரேலை அழிக்க புதிய பணி ஒன்றை புனித பணி ஒன்றை எடுத்துக்கொண்டதாக அறிவித்தது ரிலிஜியஸ் டிக்டேட்டர்ஷிப் ஆன் அ ஹோலி மிஷன் டு கில் ஜூஸ் அண்ட் அன்னிகிலேட் இஸ்ரேல் ஹமாஸ் உடனடியாக இஸ்ரேல் செய்திருந்த காசாவில் இஸ்ரேல் ஏற்கனவே செய்திருந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிடங்கள் எல்லாத்தையுமே அழிக்கத் தொடங்கியது கிளீன் வாட்டர் சப்ளை திட்டங்களை இல்லாமல் ஆக்கியது பயன்படுத்தப்படாத அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பைப்ஸ் எல்லாம் எடுத்து ஹோம் மேட் ராக்கெட்ஸ் செய்தது இந்த ஹமாஸ் கூட்டம் அதை ராக்கெட்டுகளாக மாற்றி ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலின் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹமாஸ் எகிப்து மற்றும் இஸ்ரேல் எல்லைகளில் பெரிய சுரங்கங்களை கட்ட ஆரம்பித்தார்கள் அதை அடுத்து வேகமாக ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் தீவிரவாதிகள் எகிப்தில் நுழைந்தார்கள் எகிப்தில் நுழைந்து எகிப்து நாட்டின் ப்ராப்பர்ட்டிஸ் அசெட்ஸ்களை மகிழ் செய்ய ஆரம்பித்தார்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மக்களை எகிப்திலிருந்து நாடு கடத்தி தீவிரவாதிகளாக மாற்ற ஆரம்பித்தார்கள் உடனடியாக எகிப்து ஒரு பெரிய எதிர்வினையாக அவனது எல்லை பாதுகாப்புகளை பலப்படுத்தி புதிய பெரிய பெரிய சுவர்களை கட்டி தனது இராணுவத்தை அதிகரித்து எல்லா சுரங்கங்களையும் அழிக்க தொடங்கியது எகிப்து பல வருடமாக இதை செய்துகிட்டு இருக்கு எங்க ரஃபா பார்டர்ல அப்படியே இன்னும் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமாஸ் தனது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு மற்றும் தற்போதைய போரின் தொடக்கத்தில் முதல் வேலையாக எகிப்து ரஃபா கிராசிங் பாயிண்டை மூடியது ஏன் எகிப்து தற்போது மனிதாபிமான உதவிகளை காசாவிற்கு அனுப்பவும் வெளிநாட்டினரை காசா மூலம் வெளியேற்ற மட்டுமே அனுமதிக்கிறது ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாலஸ்தீனர்களை எகிப்து அனுமதிக்காது ரஃபா பகுதியில் இருக்கும் இஸ்ரேல் பீரங்கிகளால் எகிப்து அரசாங்கத்திற்கு எந்த சிக்கலுமே கிடையாது ஏன்னா அது ஹமாஸ் கூட்டத்தை அழித்தால் போதும் ஸோ அப்செக்டிவ் இஸ் கிளியர் எகிப்துக்கும் கத்தாரை தவிர மற்ற அரபு நாடுகளுக்கும் ஹமாஸ் அழிந்தால் போதுமானது அதைத்தான் இஸ்ரேல் செய்து அதை ஓரளவுக்கு செய்து விட்டது இப்போ சொல்லுங்க பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் ஹமாஸ் வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஐடிஎஃப் வெற்றி பெறுதுன்னு சொல்கிறாங்க இதில் யாரு பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிங்க இஸ்ரேல் பார்வையில் ஹமாஸ் சக்தியை குறைக்கிறது வெற்றி ஆனால் ஹமாஸ் பார்வையில் இஸ்ரேலை எதிர்க்கிறதே வெற்றி இதே காரணத்தால் தான் இருபுறமும் வெற்றி கிடைப்பதாக சொல்லிக்கிட்டு நம்புகிறாங்க இருக்காங்க உண்மையில் வெற்றி யாருக்கு கிடைக்குதுன்னு நேரம்தான் சொல்லும் நீங்களும் சொல்லலாம் ஷபாஷ் ஷரீஃப் கங்கிராச்சுலேட்ஸ் பிஎம் மோடி ஃபார் டேக்கிங் ஓத் ஆன் இஸ் தேர்ட் கான்சிகூட்டிவ் டம் மூன்றாவது முறையாக பதவி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஷ் ஷரீஃப் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு கடந்த இரண்டு மூன்று நாளாக பாகிஸ்தான் ஏன் பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் அத்தாரிட்டிஸும் பாகிஸ்தான் டிப்ளமேட்ஸும் ஏன் பிரைம் மினிஸ்டரை கங்க்ராச்சுலேட் பண்ணலை அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு இந்த ஷெபாஷ் ஷரீஃபே அது இந்தியாவுக்கு தெரியாதா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாதா அப்படின்னு பேசியதாக கூட செய்திகள் வந்தது இன்னைக்கு எக்ஸில் ட்விட்டரில் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கார் அது முக்கியம் இல்லைங்க கங்க்ராஜுலேட் பண்ணியிருக்கிறாருன்னா கீழே இறங்கி வந்திருக்கிறார்னு அர்த்தம் அதை மேலாக இதுக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீப்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் சொல்றாரு யுவர் பார்ட்டி சக்சஸ் இன் எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் கான்பிடன்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் யுவர் லீடர்ஷிப் உங்க கட்சி இந்தியாவில் வெற்றி வெற்றி நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறது எதை காட்டுதுன்னா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்க மேல உங்க பதவி உங்க தலைமை மேல லீடர்ஷிப் மேல ஒரு இருக்கக்கூடிய கான்பிடன்ஸையும் நம்பிக்கையும் காட்டுது அப்படின்னு சொல்றாரு எங்க இந்த பிரைம் மினிஸ்டர் யாராகவும் இருக்கட்டும் இது மோடியாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் பாகிஸ்தானில் பல வருடங்களாக பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நவாஸ் ஷரீப் ஒரு கார்கில்வார் மாதிரி ஒரு பெரிய போர் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆனது கங்கராஜுலேட் பண்ணும்போது உங்கள் மக்களோட நம்பிக்கையை காட்டுதுன்னா அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்தியாவை எந்த பெடஸ்டல் வச்சு பாகிஸ்தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்கள் நம்பணும் நவாஸ் ஷரீஃபு பாகிஸ்தானை விட்டு தப்பிச்சு போய் இருந்து பல வருஷம் ஆச்சு திரும்பி வந்து அவரை கொல்லிடுவாங்கன்னு அவருக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா வந்து மக்கள் மக்களின் நம்பிக்கையை பற்றி பேசுகிறாருனா இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டை ஈஸ் ரெஸ்பெக்டிங் இந்தியாவுடைய ப்ராக்ரெஸை ஈஸ் ரெஸ்பெக்டிங் இந்தியாவுடைய எக்கனாமிக் இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் அட்வான்டேஜஸை அட்வான்ஸை ஈஸ் ரெஸ்பெக்டிங் இது பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளுமே இப்படித்தான் தான் யோசிக்குது நீங்களே பாருங்க அந்த பதவி பிரமாணத்துக்கு வந்த பெரிய பெரிய தலைவர்களை பாருங்க இந்தியாவின் எலெக்ஷனை பற்றி பேசின தலைவர்களை பாருங்க இந்த ப்ரைம் மினிஸ்டர் யாராக இருக்கட்டும் ஐ டோன்ட் மைண்ட் அந்த பிரைம் மினிஸ்டரை விஷ் பண்ண ஃபோன் பண்ண பெரிய பெரிய தலைவர்களை பாருங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராக்ரஸ் ஆஃப் இந்தியா ஜெய்சங்கர் திருப்பியும் மூன்றாவது முறையாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாலத்தீவு பார்லிமெண்ட்ரி இந்த மாலத்தீவு பிரசிடென்ட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு சரியா இந்தியா ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சில அக்ரிமெண்ட்டை திடீர்னு ரிவ்யூ பண்ண போகிறதாக கவர்மெண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இன்னும் பண்ணட்டும் ஆனால் இவனு இன்னும் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க இதில் யாருக்கு விஷயம் புரியலைன்னு எனக்கு தெரியல சரியா கோம்பிங் ஆப்ரேஷன் லான்ச் டு ட்ராக் டவுன் டெரரிஸ்ட் ஆஃப்டர் ரீசி டெரர் அட்டாக் இந்த புல்வாமா ஊரி அட்டாக் மாதிரி ஒரு பெரிய அட்டாக் நேற்று நடந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரீசி மாவட்டத்தில் ஒரு பெரிய டெரர் அட்டாக் ஒரு ஆறு மணிக்கு பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு பஸ் மேலே டார்கெட் பண்ணி தாக்குனதில் ஆல்மோஸ்ட் ஐம்பது பேர் இருந்த இடத்துல இறந்துட்டாங்க நூற்றுக்கும் அதிகமான மக்கள் வந்து காயப்பட்டிருக்கிறாங்க சரியா இது ஒரு டெரர் அட்டாக் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியாவுடைய என்ஐஏ அங்கே போயிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போயிருக்கு அதிகமான மிலிட்டரி டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க சரியா இவங்கள திருத்த முடியாது மேடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீவிரவாதிகளை திருத்த முடியாது ஒரு பஸ்ஸை போய் எவனாச்சும் தாக்குவானா ஆ ஒரு பஸ்ஸை போய் எவனாச்சும் தாக்குவானா அந்த பஸ்ஸில் குழந்தைகள் இருக்காதா அந்த பஸ்ஸில் பெண்கள் இருக்க மாட்டாங்களா இதெல்லாம் ஒரு சில பேர் வாய் சவுடால் விடுவானு பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது டெரர் அட்டாக் இஸ் அ டெரர் அட்டாக் கரெக்ட் தானே மிசைல் அட்டாக்ஸ் பை ஹூமென்ட்ஸ் ஹவுதி ரிபல்ஸ் ட்ரைக் டூ ஷிப்ஸ் இன் கல்ஃப் ஆஃப் யூனியன் சைஸ் யூஎஸ் மிலிட்டரி புதிய ஒரு டெவலப்மெண்ட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஹவுதியை மொத்தமாக அழிக்க போகுது பாருங்கள் திடீர்னு ஹிரோஷிமா நாகசாயில் ஒரு குண்டு விழுந்தது மாதிரி இந்த ஹவுதி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஏமனில் விழுந்த ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது திருப்பியும் கல்ஃப் ஆஃப் ஏடன் கடலில் வந்து ரெண்டு கப்பல்களை தாக்கி அது பாட்டி இருக்கு சரியா இன்னைக்கு நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இஸ்ரேல் வெற்றி பெறுதா ஹமாஸ் வெற்றி பெறுதா இதில் வெற்றி யாருக்கு யார் போய் சொல்கிறா அப்படிங்கிறத உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த ரீசி அட்டாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தீவிரவாதிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் டிலே கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசிங் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீன் பீக் இன் யூர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹஸ் ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் your ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ